வெல்கம் டு மிஸ்டர் பியர் சேனல். ரீசெண்டா ரிலீஸ் ஆன கனா படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இயக்குனர் அருண்ராஜா இயக்கத்துல வந்த இந்த படம் வந்து ரொம்ப எமோஷனலாகவும் இருக்கும், ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாகவும் இருக்கும். படம் பார்த்துருக்கே ஒரு பக்கம் கண்ணீர் துணியெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு, யாருக்கு தெரியாம தொடர்ச்சியெல்லாம் படம் பார்த்துட்டு இருந்தோம். படம் பார்த்துருக்கே அந்த கேரக்டர், ரெண்டு கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து அவர் வடிவமைச்சிருப்பாரு. அந்த கேரக்டர் யாருன்னு எல்லாத்துக்கும் குழப்பம். உண்மையிலே இது ரியல் லைஃப் பேஸ் பண்ணி தான் எடுத்தாரா, இல்ல வந்து இவரா கற்பனையா கொண்டு வந்தாரா அப்படிங்கிற குழப்பம் எல்லாருக்கும் எல்லாரும் கூகுள் பண்ணி பார்த்துருப்பீங்க. கேரக்டர் நம்பர் ஒன்னு பாத்தீங்கன்னா கௌசல்யா முருகேசன், ரெண்டாவது வந்து நெல்சன் திலீப் குமார். இந்த ரெண்டு கேரக்டர் எங்க இருந்து கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கூகுள் பண்ணி பார்க்கல, எந்த டீட்டெயிலும் கிடைக்கல. நெல்சன் திலீப் குமார் சர்ச் பண்ணா டைரக்டரோட ஃப்ரெண்டு கோலமா கோயில் அடுத்த ஒரு பேர் வருது, கௌசல்யா முருகேசன் பேர் சர்ச் பண்ணா எதுவுமே காட்ட மாட்டேது. அப்ப எங்க இருந்து கொண்டு வந்தாரு, இந்த கேரக்டர் எப்படி வடிவமைச்சாருன்னு பார்த்தா, சில ரியல் லைஃப் கேரக்டர்லாம் கொண்டு வந்து உல்டாவா ஒரு கேரக்டர் உருவாக்கியிருக்காரு. அதை பத்தி தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். கௌசல்யா முருகேசன், நெல்சன் திலீப் குமார் ரெண்டும் வந்து சில உண்மையான கேரக்டர் கற்பனை கேரக்டர் எல்லாம் கலந்து வடிவமைப்பட்ட ஒரு கேரக்டர். ஃபர்ஸ்ட் வந்து கௌசல்யா முருகேசன்னா யார் அவங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களோட உண்மையான பேர் என்னன்னா முருகேசன் திக்கேஸ்வசங்கர் திருஷ்காமினி அப்படிங்கிற தமிழகத்தை சேர்ந்த ஒரு இந்திய விமன்ஸ் கிரிக்கெட் பிளேயர் தான். ஆனா படத்துல வந்து அவங்களோட பேக்ரவுண்ட் வந்து விவசாயத்துல இருந்து வந்த மாதிரி, அவங்க அப்பா வந்து விவசாயம் கேட்டுப்பாங்க. ஆனா ரியல் லைஃப்ல அவங்களோட பேக்ரவுண்ட் பார்த்தோம்னா, அவங்க அப்பா வந்து ஒரு ஹாக்கி பிளேயர், வாசுதேவன் அவர் பேரு, இந்தியாவோட முன்னாள் ஹாக்கி பிளேயர். அந்த பேக்ரவுண்ட்ல இருந்ததுனாலதான் என்னமோ உள்ள போயிட்டாங்க. ஆனா படத்துல வந்து விவசாயமா வச்சு எமோஷனல் கனெக்டா வந்து மேல கொண்டு போயிட்டாங்க. அவங்க வந்து 2013 வந்து வேர்ல்டு விளாண்டு செஞ்சு அடிச்சிருக்காங்க. இன்க்ளூடிங் அவங்க வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னர் கூட, ஆல்ரவுண்டர். படத்துல எப்படி கேரக்டர் வந்து வடிவமைச்சிருக்காரோ அதே மாதிரியே ரியல் லைஃப்ல உள்ள கண்டென்ட் வந்து மேட்ச் ஆகிற மாதிரியே பண்ணியிருக்காங்க. ஆனா வந்து படத்துல வந்து 2016 உள்ள வேர்ல்டு கப் அந்த சீரீஸ்ல ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா ரியல் லைஃப்ல அவங்க 2013 வந்து விளாண்டு ரிட்டையர் ஆயிட்டு ரயில்வேல ஜாயின் பண்ணிட்டாங்க. படத்துல காட்டிப்பாங்க, நீ வந்து ரயில்வேல வந்து ரயில்வே எங்க அம்மாவை கூட்டிட்டு போவேன் அப்படின்னு அவங்க வந்து சவாதம் விடுவாங்க ஹீரோயின். அதே மாதிரி இவங்க வந்து ரயில்வேல ஒர்க் பண்ற மாதிரி கேரக்டர் கொஞ்சம் அதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் பிச்சு பிச்சு வச்ச மாதிரி, ஆனா அவங்க ரொம்ப நல்லாவே டிசைன் பண்ணியிருந்தாரு கேரக்டர். படத்துல பாத்தோம்னா 2016 வேர்ல்டு கப்ல வந்து அவங்க வந்து ஹார்ட் கிரிக்கெட் எடுத்த மாதிரி காமிப்பாங்க. ஆனா ரியல் லைஃப்ல வந்து 2013 வேர்ல்டு கப்ல வந்து செஞ்சு அடிச்சிருப்பாங்க. ஸோ வந்து ஏன்னா இது வந்து பேட்டிங்ல கொண்டு போனா ஹீரோயின் வந்து ரொம்ப எஃபர்ட் போடணும்னு சொல்லிட்டு பவுலிங்கா ரொம்ப சிம்பிளா முடிச்சிருக்காங்க கடி இந்த கான்செப்ட்ல வந்து காமிச்சிருக்காங்க. அதே மாதிரியே ரியலா நடந்த மாதிரியே செமிஃபைனல தோத்துட்டு செமிஃபைனல் ஜெயிச்சு ஃபைனல்ல போய் தோத்த மாதிரி அது வந்து 50 ஓவர், இது வந்து 20 ஓவர் மாதிரி மேட்ச்ல காமிச்சு முடிச்சிட்டாங்க. இவ்வளவுதான் அவங்க கௌசல்யாவோட கேரக்டர் இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த நெல்சன் திலீப் குமார் தான் யாரு அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே இருந்திருக்கும். அந்த நெல்சன் திலீப் குமார் எல்லாரும் கூகுள் பண்ணிருப்பீங்க. கூகுள் பண்ணா வந்து நம்ம டேரக்டரோட ஃப்ரெண்டு, அதாவது கோலமா கோயில டைரக்ட் பண்ண ஒரு நேம் தான் வரும். ஸோ அவர் ஃப்ரெண்டோட நேம் வச்சு அந்த கேரக்டர் டிசைன் பண்ணியிருக்காரு. உண்மையான அந்த கதாபாத்திரத்தை எங்க இருந்து கொண்டு வந்தாரு, என்ன படத்துல என்ன சொல்லியிருந்தாங்க, அது வந்து பைசு கண்ணில் அடிச்சு அவர் கண் போயிட்டு கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு, அதாவது அந்த மேஜர் செஞ்சுரி அடிச்சிருந்தாரு ஏர்லியில் கிரிக்கெட்லயே போயிட்டாப்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கும்போது கண்ணில் அடிச்சு யார் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆனா பார்த்தா ரெண்டே பேர், ஒன்று வந்து கிரேக் ஈஸ்வட்டர், ரெண்டாவது மார்க் கோச்சர். மார்க் கோச்சர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு லெஜண்டரி விக்கெட் கீப்பர், வந்து அவர் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. கரெக்டாக வந்து பெயில்ஸ் கண்ணில் போட்டு அவர் வந்து கரியர் விட்டு போயிருக்காரு. ஸோ கீஸ்வட்டர் பார்த்தோன்னா அவர் தான் ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சதோட அவர் கண்ணில் வந்து பந்து பட்டு கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டார். ஓகேங்களா, ரிட்டையர் ஆகிட்டு அதுக்கப்புறம் பர்தர் கரியர் வந்து அவர் கோல்டு ப்ளஸ் வின் பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டர் மையமாக வச்சு தான் இந்த கேரக்டர் உருவாக்கிட்டாங்க. ஆனால் இந்த கேரக்டரோட சாயல் வந்து அப்புறம் கேரக்டர் அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே எம்எஸ் தோனியை பேஸ் பண்ணியிருக்கு. எம்எஸ் தோனியை பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி கூட ஒரு விளையாடல கூட கண்ணில் வந்து வெயில்ஸ் பட்டு, ஆனால் அந்த மேட்ச்ல ஒரு பாதிலே போகாம மேட்ச் ஃபுல்லாக ஆடினாரு. அந்த மேட்ச்ல எல்லா பாவனையும் சிவகார்த்திகேயனோட என்டையர் கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவர் பிஹேவ் பண்ணுறது எல்லாமே அப்படியே எம்எஸ் தோனி மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த கேரக்டருங்கிறத வந்து உல்டாவா அப்படியே டிசைன் பண்ணாரு. என்னதான் உல்டாவா கேரக்டர் டிசைன் பண்ணாலுமே பார்க்க அவ்வளோ அருமையா இருந்துச்சு. கற்பனை கேரக்டர் மாதிரி இருந்துச்சு, ரியல் கேரக்டர் மாதிரி இருந்துச்சு, ரெண்டு கலந்து சூப்பரா எடுத்து வச்சிருந்தாரு. படம் வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம், ரொம்ப அருமையாக கேரக்டர் டிசைன் பண்ணாரு. நம்ம டேரக்டர் அருண்ராஜாவை பாராட்டி ஆகும். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போட்டிருக்கோம், வீடியோ ஃபுல்லா பார்த்தது ரொம்ப நன்றி. சில பல வேலைகள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என் வீடியோ போடலேன்னு. இனிமே வந்து டெய்லி அப்டேட் போடுறோம் கண்டிப்பா. உங்களுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வித்தியாச வித்தியாசமான டாபிக்ல இருந்து எடுத்து கண்டென்ட்லாம் உங்களுக்கு போடுறோம். வீடியோ பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை பத்தி ஃபுல் டீடைல் என்டர் டீடைல் வேணும்னா எங்களோட மிஸ்டர் பியர் டாட் காம் நேரத்தில் போங்க. என் கூட எப்பவுமே டச்ல இருக்கணும்னா எங்களோட வாட்ஸ்அப் குரூப் இணைஞ்சிருங்க. எல்லா சோஷியல் நெட்வொர்க்லையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.